சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும். தமிழகத்தின் இரண்டாவது தலைநகரமாக எந்த நகரை மாற்ற வேண்டும் என்பதில் அமைச்சர்களிடையே மாறுபட்ட கருத்து ஏற்பட்டுள்ளது. மதுரையை தமிழகத்தின் இரண்டாவது தலைநகரமாக மாற்ற வேண்டும் என அம்மாவட்டத்தைச் சேர்ந்த வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமாரும் செல்லூர் ராஜுவும் வலியுறுத்தினர். இந்நிலையில் திருச்சியை இரண்டாவது தலைநகரமாக மாற்ற வேண்டும் என அம்மாவட்டத்தைச் சேர்ந்தவரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான வெல்லமண்டி நடராஜன் கோரிக்கை வைத்துள்ளார். திருச்சி மாவட்ட கூட்டுறவுத்துறை சார்பில் விலையில்லா முகக்கவசம் வழங்கும் விழா திருச்சி அமராவதி கூட்டுறவு சங்கத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன், வளர்மதி ஆகியோர் கலந்து கொண்டு முகக்கவசங்களை வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வெல்லமண்டி நடராஜன், திருச்சியை தமிழகத்தின் இரண்டாவது தலைநகராக்க வேண்டுமென்பது மறைந்த முதல்வர் எம்ஜிஆரின் கனவு திட்டம் என்றார். இரண்டாவது தலைநகராக்குவதற்கு ஏற்ப திருச்சியில் அனைத்து வளங்களும் உள்ளதாகவும் அவர் கூறினார். திருச்சியை இரண்டாவது தலைநகராக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என்றும் சுற்றுலாத்துறை அமைச்சரும் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவருமான வெல்லமண்டி நடராஜன் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கனவு திட்டம் திருச்சி மாவட்டத்தை இரண்டாவது தலைநகராக அறிவிக்க வேண்டும். அனைத்து அம்சங்களும் பொருந்திய திருச்சி மாவட்டம், சர்வதேச விமான நிலையம் இருக்கிறது, ஆசியாவிலேயே தலை சிறந்த ரயில் போக்குவரத்து, மத்திய தொழிற்சாலைகள் அனைத்தும் அமையப்பட்டது. எந்த காலத்திலும் குடிநீர் பஞ்சமே இல்லாத வகையிலே அகண்ட காவேரி உள்ள ஒரே இடம் திருச்சி மாவட்டம். அந்த வகையிலே திருச்சி மாவட்டத்தை ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறிவித்தார்கள். தமிழகத்தின் இரண்டாம் தலைநகரம் குறித்து முதல்வர் ஆய்வு செய்து நல்ல முடிவை அறிவிப்பார் என அமைச்சர் கே பாண்டியராஜன் கூறியுள்ளார். சென்னை காசிமேடு துறைமுகம் பகுதியில் பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய பின் செய்தியாளர்களை சந்தித்த கே பாண்டியராஜன், வருவாய் 25% குறைந்தாலும் 10,000 கோடி ரூபாய் அளவிற்கு செலவு செய்து கொரோனா போரை தமிழக அரசு எதிர்கொண்டு வருவதாக கூறினார். இந்த நேரத்தில் இரண்டாவது தலைநகரம் குறித்த அறிவிப்பு வர வாய்ப்பு இல்லை என்று அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்தார். திருச்சி இருக்கலாமா அப்படின்னு ஒரு கன்சிடர் பண்ணாங்க, அது நிஜம்தான். ஆனால் இப்போ பல ஆய்வுகளின் அடிப்படையில் மாண்புமிகு அமைச்சர் உதயகுமார் அவர்களும் செல்லூர் ராஜு அவர்களும் இதை எழுப்பியிருக்கிறாங்க. பல அமைப்புகள் இதை வந்து சப்போர்ட் பண்ணி அறிக்கைகள் விட்டுருக்கிறாங்க. இது வந்து அரசாங்கம் கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் இது பற்றி சரியான முடிவு எடுக்கிறவருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த கருத்தும் கிடையாது. சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும்.